வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக்பாஸ் சீசன் செவனில் கடைசி வாரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போறோம் ஸோ தட் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிற உங்களோட ஒவ்வொருத்தரோட யுஎஸ்பி என்ன யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஒருத்தர் வந்து மத்தவங்களோட இன்னும் யூஎஸ்பி பற்றி சொல்லணும் ஸோ தட் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா விஜித்ரா மேம் பத்தி சொல்றாங்க விஜித்ரா மேமோட யூஎஸ்பி என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட கெத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ எல்லாருமே லைக் விஜித்ரா மேமே வந்து பார்த்திங்கன்னா ஓ வாச்சரியமா பார்க்குறாங்க லைக் தினேஷ் எப்படி சொல்கிறார் அப்படின்ற மாதிரி அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாயா வந்து சொல்றாங்க விஷ்ணுவ பத்தி விஷ்ணு யூஸ்பி என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒருத்தரை அவருக்காக நல்ல யூஸ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா தெரியும் சார் அதுதான் வந்து அவரோட அவருடைய தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து அர்ச்சனாவது சொல்றாங்க அர்ச்சனா கிட்ட வந்து ஒரு இன்னொசென்ஸ் இருக்கு அதுதான் வந்து இங்க அவங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு ஏன்னா அர்ச்சனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவா ஒரு கேம் விளாடுறாங்க அப்படின்றது தெரியும் ஒன்ஸ் அவங்க ஒரு தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆனாங்க சூப்பரா இந்த விஷயங்கள்லாம் வந்து அவர் ஹைலைட் பண்ணாம லைக் அவங்க கிட்ட ஒரு இன்னொசென்ஸ் இருக்கு அதனால் அவங்க இவ்வளோ நாள் சர்வே பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் மொத்தம் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா மேம் விசித்ரா மேம் வந்து மாயை பார்த்து சொல்கிறாங்க அவங்களோட யூஸ்பி என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்டர்டைனர் சார் அப்படின்ற மாதிரி அவங்க மாயாவை பற்றி சொல்கிறாங்க ஸோ தட் மாயாவோட லைக் என்டர்டைன்மெண்ட் கேப்பபிலிட்டி எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ தட் அதை வந்து விசித்ரா மேம் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க யூஎஸ்பியாக இன் லாஸ்ட் வீக் அதே மாதிரி லைக் மாயா வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி வந்து சொல்கிறாங்க சார் மணியோட ஃபுல் யூஎஸ்பி வந்து ரவிநாதன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபன்னாக ஸோ தட் அதை கேட்டவுடனே எல்லாருமே வந்து சிரிச்சுட்டு வேறு மாதிரி ஃபன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ தட் யார் எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு விசித்ரா மேம் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு லைக் எல்லாருமே வந்து அந்த எலிமினேஷன் கார்டை காமிச்சதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியமாக பார்த்ததுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ எல்லாத்தையும் வந்து கேட்டப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு பேரை வந்து சொன்னாங்க ஸோ விசித்ரா மேம் வந்து போக மாட்டாங்க மாதிரி நினைச்சோம் பட் விசித்ரா மேம் தான் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உண்மையிலே கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கான வீடியோ வந்து போடுறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ்